வணக்கம் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல் ஷோவான கர்ஸ்ட் அப்படிங்கிற ஷோட ரிவ்யூ தான். இந்த ஷோ நேற்று, அதாவது 17 ஜூலை நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் மொத்தம் 10 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த ஷோவோட ஸ்டோரி அப்படிங்கிறது ஆர்த்தேரியன் லெஜெண்டை பேஸ் பண்ணது, அதாவது இங்கிலாந்தோட கிங்கான ஆர்த்தர் அண்ட் அவரோட மேஜிக்கல் ஸ்வார்டான எக்ஸ்கேலிபர், இந்த ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியை நிறைய கிரியேட்டர்ஸ் அவங்கவுங்க ஆங்கிள்லேருந்து நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க. நம்மளும் நிறைய மூவிஸ் அண்ட் நிறைய சீரீஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த நெட்ஃப்ளிக்ஸோட கர்ஸ்ட் அப்படிங்கிறதுல இந்த ஸ்டோரி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரிவ்யூக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் இது ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. ஸோ இந்த ஷோ பற்றி நம்ம டீப்பாக பேச போகிறது இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஷோ பார்க்கலனா கூட ரிவ்யூவை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த நெட்ஃப்ளிக்ஸோட கர்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிறது, ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க ஃபேரிஸ் மாதிரின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட கொஞ்சம் மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸான பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு வில்லேஜில் நிம்வே அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, இவகிட்ட ரொம்ப அதிகமாக பவர் இருக்குது. அதாவது இவளால் நேச்சரை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சொல்லலாம், குறிப்பாக ட்ரீஸ். பட் இவளால் அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் அந்த வில்லேஜஸில் இருக்க எல்லாருமே இவளை பயங்கரமாக ஹேட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம், இவள் கஷ்டான ஒரு ஆள் அண்ட் இவ ஒரு விச் அப்படின்னு சொல்லி இவளை பிராண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம், சின்ன வயசில் ஒரு டீமானிக் பியர் அட்டாக்லேருந்து இவள் தப்பிக்கிறா. ஸோ இவளோட பவர்ஸ் அப்படிங்கிறது இந்த டீமன்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜஸோட நம்புகிறாங்க. ஸோ இந்த வில்லேஜ்லேருந்து எப்படியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவ பக்கத்தில் இருக்க ஒரு டவுனுக்கு போய் அங்கேருந்து போட்டில் ஏறி வேற ஏதாவது நேஷனுக்கு போகலாம் ட்ரை பண்ணுறா. பட் அந்த போட் அப்படிங்கிறது போயிருச்சு. அந்த டைமில் தான் மெர்சனரியான ஆர்த்தர் அப்படிங்கிற கேரக்டரை மீட் பண்ணுறா. அங்கே ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் கூட இவளோட சொந்த ஊருக்கு திரும்ப வரா. இங்கே வந்து பார்க்கும்போது ரெட் பேலிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியஸ் ஹேட் குரூப், இது வந்து ஃபாதர் கார்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட தலைமையில் அந்த வில்லேஜஸை மொத்தமாக அழிக்கிறாங்க. இவங்களோட நோக்கம் அப்படிங்கிறது இந்த ஃப்ரேஸ் அப்படிங்கிற இந்த பீப்புள்ஸை மொத்தமாக அழிக்கிறது தான். இதை பார்த்துட்டு இருந்த நிம்வே எப்படியாவது இவனோட அம்மாவை கண்டுபிடிக்க உள்ளே போகிறா. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க அம்மா சாகர நிலைமையில் ஒரு ஸ்வாடை கொடுத்து இதை எப்படியாவது மெர்லின் கிட்ட கொடுத்து சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாங்க. ஸோ இவன் இந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டு இவனோட ஜேர்னியை தொடங்குறா. சேம் டைம் மெர்லின் அப்படிங்கிற கேரக்டர் தன்னோட பவர்ஸை இழந்து பயங்கர குடிகாரனாக மாறி இந்த கிங்கான உத்தர் பென்ட்ராகனையும் பகச்சிக்கிட்டு இந்த ஸ்வாடை தேடி ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்கான். அண்ட் இந்த நிம்வே அப்படிங்கிற கேரக்டர் ஆர்த்தர் கூட சேர்ந்து இந்த குவெஸ்டில் கிளம்புறா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. பட் இந்த ஆர்த்தேரியன் லெஜெண்டை படுத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது என்னன்னோ அண்ட் இந்த ஆர்த்தர் அப்படிங்கிற கேரக்டர் யாருன்னோ. பட் இந்த ஸ்டோரி நிம்வே அப்படிங்கிற இந்த லேடி கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் சொல்லப்படுது. ஸோ இந்த ஆர்த்தர் அண்ட் மெர்லின் இந்த ரெண்டு கேரக்டருமே சைடில் இருப்பாங்க. பட் மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணுறது நிம்வே கேரக்டர் தான். இந்த ஸ்டோரிக்கு நிறைய சப்ளாட் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிம்வே அண்ட் இவரோட எதிரியான ரெட் பேலிட்டன், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேஸ்க்கு இவ குயின் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய நிறைய சப்ளாட் இருக்கலாம். பட் இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறது இந்த ஸ்வாட்ல இருந்து தான். இந்த ஸ்டோரியோட ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஷோக்குள்ளா ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னா சொல்ல முடியாது, ஒரு மாடரேட்டாக தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஃபேண்டசி ஷோக்குமே முதல்ல முக்கியம் இதோட விஷுவல்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் தான். ஸோ சிஜி ஒர்க் அப்படிங்கிறது இதில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருக்க மாதிரி கூட கண்ணில் உறுத்தம். அதுலேயும் முக்கியமாக ஒரு சீனில் வந்து இந்த ஊல்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும், அந்த சீன்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தென் ஃபேண்டசி ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மியூசிக், அங்கங்கே ஃபைட் சீன்ஸ். அண்ட் இந்த ஸ்டோரியில் ஆல் ஓவராக நிறைய இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸையும் வச்சுருப்பாங்க. ஸோ எந்த இடத்துலையும் கொஞ்சம் டல் ஆகிற டைமில் ஒரு ஹை பாயிண்ட் வந்து ஓகே அப்படின்னு நிமிந்து உட்கார பண்ணுற மாதிரி. இந்த ஸ்டோரி முழுக்க நிறைய கேரக்டர்ஸ் இந்த ஸ்வாடை தான் தேடிட்டு இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த ரெட் பேலிடன் அப்படிங்கிற குரூப், அது மட்டும் இல்லாமல் இந்த கிங்கான ஊத்தர் பென்ட்ராகன், அதுக்கப்புறம் ஆர்த்தர், மெர்லின் அண்ட் ஈவன் வைக்கிங்ஸ். ஆமாம், இந்த ஷோவில் வைக்கிங்ஸே ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்த்தரின் லெஜெண்டை பேஸ் பண்ணி வந்த நிறைய மூவிஸ் அண்ட் ஷோஸில் நம்ம வைக்கிங்ஸை பார்க்கவே முடியாது. பட் இந்த ஷோவில் வைக்கிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸான அடிஷன் சொல்லலாம். இந்த வைக்கிங்ஸ் கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தனால இந்த ஸ்டோரியில் நிறைய இடங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு இந்த வைக்கிங்ஸ் இருந்தது ஹெல்ப் பண்ணுதாங்கன்னு சொல்லலாம். இந்த ஷோவோட கேரக்டர்ஸை பற்றி பேசணும்னா, மெயின் கேரக்டரான நிம்வே அப்படிங்கிற கேரக்டர் முதல்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபேன் ஃபேவரட்டான கேரக்டராக மாறுறது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் த்ரூ அவுட்டாக எல்லா சீசன்லேயுமே இந்த கேரக்டர் நிறைய டம்பான மிஸ்டேக்ஸ் பண்ணுது. அண்ட் இந்த கேரக்டரை தள்ளிட்டு பார்த்தா இதில் நிறைய சூப்பரான கேரக்டர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட மெர்லின் அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் இந்த ஷோவையே தாங்கி பிடிக்குது. இல்லை ஒரு ஸ்பெஷலான கேரக்டர்னு சொல்லலாம். இந்த கேரக்டரில் வைக்கிங்ஸில் ஃப்ளோக்கி கேரக்டர் நடிச்சவர் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரை, அதாவது ஃப்ளோக்கி கேரக்டரை எப்படி பண்ணியிருந்தாரோ கிட்டத்தட்ட அதே ஃபார்மெட்டில் தான் இந்த கேரக்டரும் பண்ணியிருக்காரு. நம்ம மெர்லின் அப்படிங்கிற இந்த மெஜிஷியனை ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா டிசிஷனும் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக பார்த்துட்டு எந்த பவர்ஸும் இல்லாமல் கொஞ்சம் காமெடி பண்ணிவிட்டு அண்ட் மொத்த ஷோவுமே தாங்கி பிடிக்கிற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கிங் ஆர்த்தர், இந்த கேரக்டரை எல்லாத்துலேயுமே பயங்கர பேடாஸான ஒரு கேரக்டராக காட்டுவாங்க. பட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு காட்டலைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு கேரக்டராக காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது போக நிறைய இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருக்குது.
சொல்லப்போனால் இந்த ஊத்த பென்ட்ராகன் அப்படிங்கிற கிங், அதுக்கப்புறம் வீப்பிங் மாங் அப்படிங்கிற இந்த கேரக்டர் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா முதல் சில எபிசோடில் இந்த கேரக்டர் ஒரு டெரிஃபிக்கான வில்லன், அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆர்த்தரோட சிஸ்டராக வரக்கூடிய மார்கன் அப்படிங்கிற கேரக்டர், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்க்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த கேரக்டர் இந்த ஷோவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், நிறைய பேருக்கு ஃபேவரட் கேரக்டராக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஷோவில் பயங்கரமான ஒன் ஆஃப் தி ஹேட்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், சிஸ்டர் ஐரிஸ் அப்படிங்கிற கேரக்டர். இந்த கேரக்டருக்கு எப்படியாவது லீட் கேரக்டரான நிம்வேவை கொல்றது தான் ஒரு ஏம்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேரக்டருக்கு கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ஒரு ஹை பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னதான் இந்த எக்ஸ்காலிபர் ஸ்வாட், அதாவது இதில் டெவில்ஸ் டூத்துன்னு குறிப்பிடுவாங்க, இந்த ஸ்வாடை பற்றின ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் நிறைய சப்ளாட்ஸ் இருக்குது. அதாவது இந்த ரிலீஜியஸ் குரூப்பான ரெட் பேலிடனை எதிர்த்துறது, அதுக்கப்புறம் இந்த ஃபே பீப்புளுக்கு இந்த மெயின் கேரக்டரான நிம்வே எப்படி லீடராக மாறுறாங்க, இந்த கேரக்டரோட பவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அண்ட் மெர்லின் கேரக்டர் இப்படி ஆச்சு, ஆர்த்தர் கேரக்டரோட ஃபியூச்சர் என்ன, இந்த மாதிரி நிறைய குவஸ்டின்ஸை இந்த ஸ்டோரி வந்து கேட்கும். அது மட்டும் இல்லாமல் ட்விஸ்டர்ஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆகிற விதமும் நிறைய இடங்களில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்தா மற்ற ஆர்த்தரியன் லெஜெண்ட்ஸை விட இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே ஃபீல் ஆகும் இந்த ஷோ. அண்ட் இந்த ஷோவோட ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த விச்சர் ஷோ கூட இதை கம்பேர் பண்ணுறாங்க, சரி அதை கூட விட்டுடலாம், நிறைய பேர் காட் லெவலுக்கு போயிட்டாங்க, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது, எந்த ஃபேண்டசி ஷோ வந்தாலும் ஃபஸ்ட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க, அது தேவையில்லன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் இது இந்த விச்சர் லெவலுக்கு கூட வரல, பட் இந்த ஷோ வந்து டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஆர்த்தர் லெஜெண்டை வந்து நம்ம நிறைய ஷோஸில் பார்த்தாச்சு, பட் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் டெலிவரி பண்ணுது. இந்த ஷோவோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கிரேட்டாக இல்லைனாலும் ஃபினிஷிங் லைன் வரப்போ ஷோ கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஷோ ஒரு மஸ்ட் வாட்சான ஷோன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக பார்க்குற டைமுக்கு கொஞ்சம் என்ஜாயபிளான ஒரு ஷோ தான். ஒரு ஃப்ரெஷ்ஷான கேஸ்டோட டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்த ஆர்த்தர் லெஜெண்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோ ஒரு நல்ல பிக்காக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஷோ பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.